வணக்கம், இது உங்கள் தமிழ் செழிப்புங்கரை. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பராக சம்பா கோதுமை ரவா கஞ்சி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த கோதுமை ரவா கஞ்சி செய்கிறதுக்கு முன்னாடி எங்கள் வீடியோவை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கோதுமை ரவா கஞ்சி செய்கிறதுக்கு நான் ஒரு கப் வந்து கோதுமை ரவா கஞ்சி கோதுமை எடுத்து வச்சுருக்கேன். உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் கோதுமையை எடுத்துக்கோங்க. வாங்க, இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கோதுமையை வந்துட்டு நம்ம வறுத்துக்கலாம். நாம் எடுத்து வச்சுருந்த கோதுமையை நல்லா புரிஞ்சு வர அளவுக்கு நம்ம இதை வந்து வறுத்துக்கலாம். இதை இது நல்லா புரிஞ்சு வரும். சுகர் பேஷண்ட் வந்துட்டு இதை வந்துட்டு நீங்கள் ஒருவேளை வந்துட்டு இதை சேர்த்துக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு சுகர் வந்து நல்ல கண்ட்ரோலில் இருக்கும், நல்ல உங்களுக்கு ஸ்ட்ரென்தன் கொடுக்கும். உங்களுக்கு இதை வந்து கோதுமை கஞ்சி மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு கோதுமை உப்புமாவாகவும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். அதுவும் ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, அதுவும் நல்லாயிருக்கும். இந்த கோதுமை ரவா உப்புமா எப்படி செய்கிறதுன்னு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். இது நல்லா புரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வந்துட்டு இதை வறுத்துக்கலாம். இது நல்லா புரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்துட்டு மாற்றிக்கலாம். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. நமக்கு இந்த கஞ்சி வைக்கிறதுக்கு தேவையான தண்ணியை வந்துட்டு நம்ம இப்போ சுட வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் நம்ம இந்த தண்ணியை. இப்போ இந்த சுடு தண்ணியில் நம்ம வறுத்து வச்சுருக்க இந்த சம்பா கோதுமை ரவாவை வந்துட்டு சேர்த்துக்கலாம். இதில் இது வேகிற அளவுக்கு நீங்கள் தண்ணி வச்சா போதும். இது ஒன்றும் ரேஷியோலாம் அப்படிலாம் எதுவும் கிடையாது. உங்களுக்கு இவ்வளோ தண்ணி வைக்கணும் அவ்வளோ தண்ணி வைக்கணுன்ற ரேஷியோ கிடையாது. நம்ம இதை வந்து வேக வச்சு நம்ம எடுத்துக்கணும். ஸோ அதனால் நம்ம வேக வைக்கிற அளவுக்கு நம்ம வந்துட்டு தண்ணி வச்சுட்டா போதும். கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாகவே வச்சுக்கோங்க. இது வெந்து வந்துச்சுனாக்கா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது அப்படியே நல்லா வேகட்டும். இது மூடிலாம் போட தேவையில்லை. அப்படியே வந்துட்டு நம்ம இதை வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இது இப்போ நல்லா வெந்துருச்சு. நல்லா இந்த மாதிரி முத்து முத்தாக வெந்து வந்துடும் உங்களுக்கு. இதை இப்படியே வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்துட்டு இதை ஆற போட்டுடலாம். இது நல்லா ஆறட்டும். இது இப்போ ஓரளவு நல்லா ஆறிடுச்சு. ஸோ இப்போ வந்து இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம நான் ஒரு கிளாஸ் வந்துட்டு மோர் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். மோர் இல்லைன்னா தயிர் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்து நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு கஞ்சி கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு வந்துட்டு நீங்கள் இதை வந்துட்டு மோரோ தயிரோ வந்துட்டு இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல வாசனையோட இது நல்ல ஹெல்த்தியான ஒரு கஞ்சி. இது சப்பாத்தி சுகர் பேஷண்ட் வந்துட்டு எப்போ பார்த்தாலும் சப்பாத்தி சாப்பிட்டுட்டு இருப்பீங்க. சப்பாத்தி வயசானவங்களாம் சப்பாத்தி சாப்பிட முடியாது. ஸோ அவங்களாம் இதை வந்துட்டு இந்த மாதிரி கஞ்சி வச்சு குடிக்கலாம். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வந்துட்டு இந்த மாதிரி இந்த கஞ்சி வந்துட்டு யார் வேணாலும் குடிக்கலாம். ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது இது. ஸோ சூப்பராக நம்மளுடைய இந்த கோதுமை ரவா சம்பா கோதுமை ரவா கஞ்சி ரெடி ஆகிட்டு எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் வந்துட்டு இந்த சம்பா கோதுமை கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இதே மாதிரி நீங்களும் கஞ்சி வச்சு குடிங்க. இதுக்கு நல்லா நீங்கள் துவையல், பருப்பு துவையல், மோர் மிளகாய், இஞ்சி துவையல் இதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.